டிடி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு அருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மூன்றாம் தந்தரத்தில் வகை யோகம் அஷ்டாங்க யோகம் அவற்றில் நேற்று ஏமம் பார்த்தோம் இன்றைக்கு நியமம் நேற்று நாம் ஏமத்தில் பார்த்தது விளக்க வேண்டிய பண்புகள் தீய பண்புகளை எவற்றையெல்லாம் விளக்க வேண்டும் என்று பார்த்தோம் இன்றைக்கு நியமம் எந்த பண்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒழுக வேண்டும் வாழ்க்கையில் என்பதை பற்றி பட்டியலிட்டு சொல்கிறார் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடு தூய்மை அருள் ஊன் சுரக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தல் மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நீமி ஈரைந்து நேமத்தன் ஆமே நியம நெறி நிலை பெற்ற இந்த பத்து பண்புகளையும் யார் ஒழுகுகிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் நேமத்தில் நிற்பவர்கள் யோகத்தை சொல்ல வரார் நீங்கள் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை சமாதி இதெல்லாம் அப்புறம் முதல்ல அடிப்படை ஒழுக்கம் வேண்டும் வாழ்க்கைக்கு இது இல்லாமல் எதையும் அடைய முடியாது அதைத்தான் மீண்டும் மீண்டும் திருமூலர் அவற்றை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் அடிப்படை ஒழுக்க பண்பு நடைமுறை ஒழுக்கமே பல பேருக்கு இல்லையே நினச்சதுக்கெல்லாம் போய் சொல்கிறான் நினச்சதுக்கெல்லாம் கற்பனையில எதையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் வாங்கின கடனை கொடுக்குறதே இல்லைன்னு முடிவோடு தான் பிள்ளைங்க கடன் வாங்குகிறான் அடிப்படை ஒழுக்கமே இல்லையே அப்புறம் என்ன பேசி என்ன பண்ணுறது அது தான் அந்த காலத்திலேயே இவற்றை வலியுறுத்துகிறார் என்ன தூய்மை பரிசுத்தமான மனம் இருக்கணும் நமக்குள்ளே உடலும் தூய்மையாக இருக்கணும் உள்ளமும் தூய்மையாக இருக்கணும் பல பேர் உடல் தூய்மையை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க உள்ள தூய்மை பற்றி கவலைப்படுற உடல் தூய்மை நாம் பயன்படுத்துகிற புறப்பொருள் சோப்புன்னு வச்சுக்கிறேன் போகும் உள்ள தூய்மை திருவிழா தான் சொன்னார் புறந்தூய்மை நீரான அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் ஒருத்தன் யோகியே நல்லவன் பரிசுத்தமான மன அவன் சொல்லுகிற வாய்மை சுத்தமானவன் யோகியமானவன் பரிசுத்தமானவன் பொய் சொல்ல மாட்டான் என்ன வந்தாலும் பொய் சொல்ல மாட்டான் ஹரிச்சந்திர மகாராஜமார் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிறேன் நிதி இழைக்கணும் பாலனை இழந்தனும் மனைவி இழந்தான் மகனை இழந்தான் ஆட்சி இழந்தான் எல்லாம் இழந்தாலும் பொய் சொல்ல மாட்டான் அவர் கேட்குறாரு அந்த விஸ்வாமத்திரர் ஒரே ஒரு போய் சொல்லு எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுத்துருங்க பொய்யே சொல்றாங்க பரிசுத்தமான மனம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க போய் சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது அருள் உடைமை கருணை இதெல்லாம் திருக்குறள் நீதி இலக்கியத்துலையும் இதுவெல்லாம் ஒரு ஈவகார உண்ணியம் மணிமேகலை தான் கரெக்டாக சொன்னாங்க அரமணப்படுவது யாதனை கேட்பேன் மறவாது இதுகள் வண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது யாம் கண்டதில் அப்போ மூணு தான் முக்கியம் உலகத்தூயு உணவு உடுக்க உடை இருக்க இடம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது யாம் கண்டதில் இந்த ஜீவகாரணம் ரொம்ப முக்கியம் அதான் புறநானூறு சொல்கிறது பசிப்பினி தீர்த்தோன் இல்லம் மணிமேகலை அந்த கருத்தை அப்படியே எடுத்து சொல்லுது அதனால் ஜீவகாண்மை ரொம்ப முக்கியம் மூணாவது சுருங்கி உணவு ஊன் சுருக்கம் உண்டி சுருங்குதல் பெண்டிருக்கழகுன்னு ஒரு பழமொழி இருக்குது இது பெண்டு பெண்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் எல்லாருக்கும் உண்டி சுருங்கணும் இது லோயர் பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்களாம் அதுதான் எல்லா நோய்க்கும் அடிப்படைன்றாங்க எல்லாருக்கும் கீழே பெரிய பெரிய தொந்தி தொப்பை தான் இருக்குது காரணம் முறையற்ற உணவு முறையற்ற நேரத்தில் காலம் அறியாமல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உண்பது என்ற ஒரு நியதி வந்துவிட்டது அதனால தான் இந்த சிக்கல் உண்டி சுருங்க வேண்டும் நாலாவது பொறுமை இருக்கணும் பொறையுடன் அதிகாரம் பார்த்தோம் முன்பே பொறுமை ரொம்ப முக்கியம் ஐந்தாவது நேர்மை எல்லாத்திலையும் நேர்மை இருக்கணும் நேர்மை என்பது எல்லாத்திலையும் இருக்கணும் அது ஒவ்வொருத்தரும் அவங்க மனசாட்சியை தான் நாம் நேர்மையாக இருக்கிறோமா சொல்லால் வாக்கால் மனதால் எல்லாத்திலும் நேர்மையாக இருக்கணும் ஆறாவது வாய்மை உண்மை பேசுதல் ஆனால் திருவள்ளுவர் வாய்மைன்னு அதிகாரம் போட்டார் பொய்யாமைன்னு ஒரு அதிகாரம் போடல ஆனால் அது வாய்மையில் சொல்லிட்டார் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பரை செய்யாமை செய்யாமை நன்று வாய்மை ரொம்ப முக்கியம் தான் திருவள்ளுவர் நான்கு இடங்களாக தான் தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்கிறார் நான் சொல்லுவார் அந்த சொல்கிற இடம் ஒன்றும் வாய்மையில் யாமியாக கண்டவற்றுள் எல்லாம் எது பெரியது உயர்ந்தது என்று சொன்னால் வாய்மேன்னு அந்த அளவுக்கு வாய்மைக்கு முக்கியத்துவம் தருகிறார் திருவள்ளுவர் அப்புறம் ஏழாவது உறுதிப்பொருள் என்றைக்கும் நடுநிலை தவறாது ஒரு உறுதிப்பொருள் நிற்கணும் உறுதியாக நிற்கணும் இப்போ நம்ம பெரும்பாலும் அப்படி நிற்பதில்லை காரியத்துக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பாரதியார் பண்ண மாதிரி வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா என் மார்பு துடிக்குதடி வார்த்தை தவறக்கூடாது சொன்ன சொல்ல காப்பாற்றணும் தலை கொடுத்தாவது சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற பண்பு இருக்கணும் இதெல்லாம் நியமத்துக்குரியது எட்டாவது காமம் இதில் சரியாக பொருள் புரிஞ்சுக்கணும் சரியாக புரிஞ்சுக்கணும் காமத்தை அறவே நீக்குங்கள் என்று ஞானிகள் சொல்லலை ஏன்னா நீக்க முடியாது அது பாட்டெல்லாம் இருக்குது இந்திரனம் கெட்டதும் பின்னாலே அசந்திரனம் கட்டுறதும் பின்னாலே பாட்டெல்லாம் இருக்குது காமம் இஸ் காமன் காமம் இஸ் காமன் டு ஆல் நான் பல முறை இங்கே சொல்லியிருக்கேன் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எண்பத்தி நான்கு நூறாயிரம் பேதத்தில் வந்த எண்பத்தி நான்கு லட்சம் உயிர் வர்க்கத்தில் நம்மைத் மனிதனை தர மற்ற யாருக்கும் மண்ணாசை கிடையாது பொண்ணு ஆசை கோல்டு எல்லாம் கிடையாது பட்டாலெலாம் போதில் கிடையாது பட்டத்து மேலே ஆசை கிடையாது இஞ்சி பச்சை தயிர் பச்சை டாக்டர் மட்டெல்லாம் போடுறது கிடையாது ஆனால் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை காமம் ஏன்னா அது இயற்கை படைப்பு அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அளவோடு வைத்து கொள்ளுங்கள் முறை இருக்குது உண்பதில் அளவு உடுப்பதில் அளவு தூய்ப்பதில் அளவு உறங்குவதில் அளவு எல்லாம் அளவோடு வச்சிங்க தப்பு இல்லை அறம் சார்ந்தான் இன்பம் இன்பத்து பால் திருவள்ளுவர் எழுதுறாரு எல்லாம் அறத்தோடு இருக்கணும் அளவோடு அறத்தோடு இருந்தால் சரி தூக்கலாம் அது ரொம்ப எச்சரிக்கையாக திருவுள்ள எண்பது பால் எழுதுவாரா இல்லையா அர்த்த காம மோட்சம் எழுதுகிறாங்களே மூன்றாவது பால் திருவுள்ள எழுதியிருக்கிறாரு என்ன அளவோடு முறையோடு வரன்முறையோடு இல்லறம் அல்லது நல்லறம் அன்று சரியாக புரிஞ்சுக்கணும் எடுத்தேன் ஒருத்தன காமன்னா உடனே எல்லாத்தையும் எடுத்து ஒரேடியாக முற்றும் திறந்து ஓடுவதெல்லாம் காட்டுக்கு எல்லாவற்றையும் முறைப்படுத்தி கொண்டு அளவோடு இன்பம் தூய்க்க வேண்டும் என்பது அதுல இருக்கிற பொருள் அடுத்ததாக களவு திருடக்கூடாதுங்கிறார் திருட்டு தான் ரொம்ப இருக்கிறதே ஒர்ஸ்ட்டு திருட்டு அந்த இழந்தவன் என்ன பாடுபடுவான் அவன் நெஞ்ச எவ்வளோ பதறும் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதில்லை பத்து கொலை கொலை பெரிய பாதகம் அது திருவள்ளுவர் ரொம்ப கண்டித்து சொல்லியிருக்கேன் பலமுறை இங்கே சொல்லியிருக்கேன் கொலை செய்தவன் என்ன பண்ணுவான் அடுத்த பிறப்பில் என்னன்னா எப்படிலாம் துன்பப்படுவான் அப்படின்னு சொல்ல வராரு இந்த பிறப்பில் ரெண்டு பேரை தீர்க்க முடியாத நோயோடு துன்பப்படுறான் தீர்க்க முடியாத வயிற்று பசியில் துன்பப்படுறவங்கலாம் போன பிறப்பில் பல்வேறு உயிர்களை அந்த உடம்பிலிருந்து நீக்கிய குற்றத்தை செய்த கொலைகாரர்கள் செல்லா தீ வாழ்க்கையவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அதனால் நியமம் என்பது எந்தெந்த பண்புகளை ஏற்றுக்கொள்ளணும் நல்ல நினைவை வச்சுக்கொள்ளுங்கள் எல்லா பண்புகளையும் சரியாக புரிந்து கொள்ளணும் இந்த உலகம் ரெட்டை தான் ரெண்டும் கலந்தது இருமை ஒரு பாட்டு கூட இருக்குது பழமொழி மாதிரி வருது தனிப்பாடல்லேயும் இருக்குது ஒன்று பானை ஒன்று பனை இரண்டு பாலை ஒன்று நுங்கு ஒன்று கல் அறிவினில் அறிந்தவருக்கு அதுவும் கல் இதுவும் கல் ஒரு பனைமரம் இருக்குது ரெண்டு பாலை விட்டுருக்கு ஒரு பாலையில் கல் சட்டி ஒரு பாலையில் நுங்கு ரெண்டும் ஒரு மரத்தில் தான் இருக்குது ஒரு மரத்தினுடைய இரண்டு கிளை ஏன் ஒன்று கல்லாச்சும் யாருக்குது காரணம் அறிவு உள்ளவன் நுங்கு சாப்பிட்றான் அறிவற்றவன் அதை கல்லாக மாற்றி குடித்து போதையில் மயங்கிறான் ஆனால் பனை மரம் ஒன்று வாழ்க்கையில் ரெண்டும் இருக்கும் சூரியன் இருந்தால் சந்திரன் இருக்கும் பகல் இருந்தால் இரவு இருக்கும் இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும் நீங்கள் தான் புரிந்து கொண்டு வாழணும் புறநானூரில் பக்குடுக்கை நன்கு பாடியது போல் இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே ஏமத்தில் விளக்குங்க நியமத்தில் சிலவற்றை கடைபிடிங்க வாழ்க்கையில் உயருங்கள் யோகத்தை சந்திப்போம் பலருவோம் வணக்கம்